வணக்கம். குமரன் வருகிறான், குமரன் வருகின்றான். இந்த இரண்டு தொடர்களையும் பாருங்கள். இரண்டுமே நிகழ்காலத்தை காட்டுகிறது. ஆனால் ஒன்றில் வருகிறான் என்று இருக்கிறது, இன்னொரு தொடரில் குமரன் வருகின்றான் என இருக்கிறது. இந்த இரண்டு தொடர்களை எவ்வாறு பயன்படுத்துவது? எங்கு வருகிறான் என எழுத வேண்டும், எங்கே வருகின்றான் என எழுத வேண்டும்? வருகிறான், வருகின்றான். செய்கிறான், செய்கின்றான். படிக்கிறான், படிக்கின்றான். பார்க்கிறேன், பார்க்கின்றேன். விளையாடுகிறேன், விளையாடுகின்றேன். இது போன்ற இரண்டு சொற்களில் எந்த சொல்லை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்த ஐயப்பாடுகள் பலருக்கும் இருக்கிறது. இன்றைய காணொளியில் இது குறித்த விளக்கத்தை உங்களுக்கு தெளிவாக தரவிருக்கிறேன். பாருங்கள், இன்றைய பாடத்துக்குள் செல்லலாம். செல்கிறான், செல்கின்றான். இந்த இரண்டு சொற்களை எடுத்துக்கொள்வோம். இந்த இரண்டு சொற்களை பிரித்து பார்ப்போம். முதல் சொல்லை பிரிக்கும்போது செல், கிரு, ஆண் என பிரியும். இரண்டாவது சொல்லை பிரிக்கும்போது செல், கின்று, ஆண் என பிரியும். இந்த இரண்டு சொற்களிலும் கிரு என்பதும் கின்று என்பதும் நிகழ்காலத்தை காட்டக்கூடிய இடைநிலைகளாகும். நிகழ்கால இடைநிலைகளாக இலக்கண நூல்கள் மூன்று இடைநிலைகளை சுட்டுகிறது. கிரு, கின்று, ஆணின்று. இந்த மூன்று இடைநிலைகளில் நாம் தற்போது இரண்டை மட்டுமே பயன்படுத்துகிறோம். கிரு, கின்று என்ற இரண்டு இடைநிலைகளை மட்டுமே பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பயன்படுத்துகின்றோம். ஆணின்று என்ற இடைநிலையை பெரும்பாலும் தற்காலத்தில் பயன்படுத்துவதில்லை. காணொளியின் இறுதியில் அந்த இடைநிலையை நான் விளக்குகிறேன். கிரு என்னும் நிகழ்கால இடைநிலை பயின்று வரும் சொற்களை பாருங்கள். ஓடுகிறான், பார்க்கிறான், நடக்கிறான், எழுதுகிறான். இந்த சொற்களெல்லாம் எப்படி பொருள் தருகிறது என்று கேட்டால், இவை பொதுவாக பொருள் தருகிறது. இதை கொஞ்சம் பேச்சு வழக்கில் நாம் சொல்லி பார்க்கலாம். அவன் என்ன செய்கிறான்? ஓடுகிறான். அவன் என்ன செய்கிறான்? வருகிறான். இதெல்லாம் பொதுவாக மேலோட்டமாக சொல்லும்போது இத்தகைய சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும். கின்று என்னும் நிகழ்கால இடைநிலை பயின்று வரும் சொற்களை பாருங்கள். ஓடுகின்றான், பார்க்கின்றான், நடக்கின்றான், எழுதுகின்றான். இந்த இடைநிலையை நாம் எங்கு பயன்படுத்துவது? ஓரிடத்தில் ஒரு செயலை அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டுமானால், அல்லது அந்த சொல்லை வலியுறுத்தி சொல்ல வேண்டியதிருந்தால், வற்புறுத்தி சொல்ல வேண்டியதிருந்தால், நாம் சொல்லக்கூடிய அந்த சொல்லானது அழுத்தம் திருத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடத்தில் இந்த கின்று என்னும் இடைநிலையை பயன்படுத்த வேண்டும். இந்த இரண்டு சொற்களையும் நீங்கள் ஒழித்து பார்த்தால் இதன் பயன்பாடு தெரிந்துவிடும். இப்போது அப்பா நம்மளை கூப்பிட்றாருன்னு வைங்களேன், தம்பி இங்கே வாடா. இப்போ நம்ம முதல் முறை அதுக்கு எப்படி பதில் சொல்வோம்னா, வருகிறேன். இது மேலோட்டமாக பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விடையாகும். அப்பாவுக்கு இந்த பதில் கேட்காமல் இருந்து அவர் மறுபடியும் கூப்பிடுகிறார், தம்பி என்னடா செய்கிற, இங்கே வாடா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த அதற்கான விடையை அழுத்தமாக சொல்லுவோம். வருகின்றேன் இந்த பதிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் இருக்கும். நான் வருகிறேன் என்ற செயலை வலியுறுத்தி, வற்புறுத்தி, அழுத்தம் திருத்தமாக சொல்லுவோம். இது போன்ற இடங்களில் நாம் வருகின்றேன், பார்க்கின்றேன், எழுதுகின்றேன், நடக்கின்றேன் என்று அழுத்தம் திருத்தமாக இந்த சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டும். மேலோட்டமாக பயன்படுத்தும்போது வருகிறேன், எழுதுகிறேன், படிக்கிறேன் என்று கூறலாம். ஆனால் உணர்வுகளை நாம் அழுத்தம் திருத்தமாக வெளிப்படுத்த கின்று என்னும் இடைநிலையை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஆணின்று என்னும் இடைநிலை. இந்த இடைநிலையை தற்காலத்தில் நாம் பயன்படுத்துவது கிடையாது. 1960 முன்னால் வாழ்ந்தவர்கள், அதற்கு முன்பு இருந்த தமிழறிஞர்களின் நூல்களை நீங்கள் வாசித்தால் இத்தகைய இடைநிலைகள் பயின்று வரும் சொற்களை பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் இப்போது பேச்சு வழக்கிலும் சரி, எழுத்து வழக்கிலும் சரி, இந்த இடைநிலை
பயன்பாடற்றதாக போய்விட்டது. இந்த இடைநிலை பயின்று வருவதால் அந்த சொல்லானது என்ன பொருள் பெறுகிறது என்று கேட்டால், வருகிறேன் என்பது பொதுவாக மேலோட்டமான ஒரு செயல் அப்படின்னு நாம் பார்த்தோம். வருகின்றேன் என்பது அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு சொல் என்பதை பார்த்தோம். வாரானின்றான், செய்யானின்றான், இப்படி ஆனின்று என்னும் இடைநிலை பயின்று வரும் சொற்களானது ஒரு செயல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பதை குறிக்கிறது. அதாவது வாரானின்றான் என்றால் வந்து கொண்டிருக்கின்றான் என்று பொருள். அதாவது அந்த செயல் தொடர்ந்து நிகழ்கிறது என்று பொருள். நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய இடைநிலைகள் மூன்று: கிரு, கின்று, ஆனின்று. இதில் கிரு என்னும் இடைநிலை பொதுவாக மேலோட்டமாக சொல்லும்போது பயன்படுத்த வேண்டும். கின்று என்னும் இடைநிலையை அழுத்தந்திருத்தமாக நாம் சொல்லக்கூடிய இடத்தில் அல்லது வலியுறுத்தி சொல்லக்கூடிய இடத்தில் பயன்படுத்த வேண்டும். ஆனின்று என்னும் இடைநிலையை ஒரு செயல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் பயன்படுத்த வேண்டும். நண்பர்களே, இந்த மூன்று இடைநிலைகளையும் எங்கு என்ன பொருளில் பயன்படுத்த வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.